வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேவிங் சேனல். இன்னும் நம்ம சேனலில் நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் சேலவர். இந்த டாபிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவிர நம்ம சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அதை நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாபிக் உள்ள போகலாம். மெயின் சி லெவல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் இருக்கும். மெயின் சி லெவல் கடலோட சராசரி மட்டத்தை நம்ம ஒரு ஆறுலாம் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வருவோம். அதுதான் மெயின் சி லெவல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரிகிற மாதிரி பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடலோர கரை வந்து நம்ம ஒரு டோலர் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். டோலர் ஸ்டேஷனும் தியேட்டர் லைட்டும் அந்த ரெண்டாம் கூட வச்சுங்க. நம்ம அந்த கரையிலேருந்து கடலோட ஒரு ஒரு அலைமட்டத்தையும் நாம் ரீடிங்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மணி அப்படின்னா ஒரு மணிக்கு ஒரு ரீடிங் ஒன்று நோட் பண்ணணும். அதை 1 hour போட்டு ஒரு ரீடிங் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த 6:30 தண்ணி நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் கடலுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 hour ஒரு ரீடிங், 2 மணி நேரத்துக்கு ஒரு ரீடிங், 3 மணி நேரத்துக்கு ஒரு ரீடிங்ன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 or 3 months எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆவரேஜ் ரீடிங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆவரேஜ் டோட்டல் ரீடிங்க்கும் ஆவரேஜ் ரீடிங் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 months எடுத்த 1 hour ரீடிங் எல்லாத்துக்குமே சேர்த்து ஓவராலாக, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரீடிங்னா டிவைட் பை 1000 அப்படின்னு போட்டு ஒரு ரீடிங் ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ரீடிங்கை தான் கடலோட மெயின் சி லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது சராசரி கடலோட மட்டம் அப்படின்ட்டு அந்த லெவலில் இருந்து தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு 6 ஒரு கொண்டு வருவோம். அந்த 6 பாயிண்ட்டு அதுலேருந்து தான் இருக்கும், சரிங்களா? இப்போ அந்த 6 கொண்டு வர பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் அதை 6 பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராஜெக்டை மேட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஜியோகிராஃபிக் தான் அதுக்கான ரீசன், ஓகேங்களா? ஒரு கண்ட்ரிக்கும் அந்த மெயின் சி லெவல் ரீடிங் மாறும். இந்தியாவுக்கும் மெயின் சி லெவல் ரீடிங் ஒன்று உண்டு, சரிங்களா? அந்த ரீடிங் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம சைட்டுக்கு தேவையான மெயின் சி லெவலை கொண்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மேஜர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடங்களில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 6 கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 6 அதாவது பெஞ்ச் மார்க் 6 இருக்கும். அந்த பெஞ்ச் மார்க் 6 எந்த எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மெயின் சீல வந்து தான் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயினான இடங்கள்ல இருந்துன்னா, மெயினான இடங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே செட்டில்மெண்ட் ஆகாத இடங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலைமேடுகளுக்கு மேலே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லோ கலராக டார்ட் பண்ணியோ இல்லை நெயில் பாயிண்ட் அடிச்சோ வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கணும். அந்த ஆறுகள் வந்து அதாவது செட்டில்மெண்ட்னால கீழே இறங்கவும் கூடாது, இல்லை வேறு ஏதாச்சும் நேச்சுரல் அசர்வேஜ்னால அந்த ரீடிங் வேரியேஷன்ஸ் வரக்கூடாதுன்றதுனால நிலையிடம் மரங்கள் இல்லை கோயில் செவர்கள் அது மிக பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் கல்வெட்டுகள் மேலே பிரிட்ஜஸ் மேலெல்லாம் இந்த 6 ரேடியூஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா 6 ரேடியூஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மீன் சி லெவல்லேருந்து ரெடியூஸ் பண்ண அந்த லெவல்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் சி லெவலில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒன் செகண்ட், நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இல்லை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.